இவ்வளோ நாள் நம்ம இதை செய்யலையேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு நாளாவது லஞ்சுக்கு இது போல் சாதம் செய்து கொடுத்து சிக்கன் கிரேவி எல்லாம் வச்சு முட்டை தூக்கு வச்சு செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது ரொம்பவே சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த சாதத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம் அஸ்லாமு அலைக்கும் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்காது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நானூறு கிராம் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகாய் ஒரு ஸ்வீட்கானு ரெண்டு கேரட் ஒரு பெரிய வெங்காயம் ஸோ இதை நம்ம வந்து தனித்தனியாக கழுவி எடுத்துக்கலாம் ஒரு கிலோ அரிசிக்கு நம்ம ஒரு ஸ்வீட்கார்ன் ஃபுல்லாக போடலாம் நானூறு கிராம் அளவு தான் நான் ரைஸ் எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து நான் பாதி அளவு ஸ்வீட்கார்ன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிஃபண்ட் ஆயில் ரெண்டு பட்டை ஒரு கராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி அலை ஒன்று பூண்டு மட்டும் ரொம்ப நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நச்சு போட வேண்டாம் பூண்டு நம்ம எவ்வளோ சேர்த்து செய்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் வெங்காயமும் நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டு கிண்டி விட்டுக்கலாம் கேரட்டு பச்சை மிளகாய் ஸ்வீட் கார்ன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்தால் டேஸ்ட்டு நமக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்து இது மூல நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம் குறைவான தேயிலை வச்சு கிண்டி கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது ரொம்ப பொறிஞ்சு வர வேண்டாம் ஜஸ்ட்டு வதங்கி வந்தால் போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா காரம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இந்த காரம் நமக்கு சரியான அளவாக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா வாசம் போகிற வரைக்கும் கிண்டி விட்டாச்சு இப்போ நானூறு கிராம் ரைஸ் நல்லா ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு வந்து நானூறு கிராம் இருந்துச்சு நான் எடுத்திருக்க நான் ஒரு கப் எடுத்தேன் அந்த கப்பில் ரெண்டு கப் அளவு இருந்துச்சு ஸோ நாலு கப் அளவு நான் தண்ணி ஊற்ற போகிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தோன்னே நமக்கு ஊற வச்சதுனால மூன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றி இதையும் சேர்த்து நல்லா இது போல் கிண்டி கொடுங்க இந்த டைமில் நம்ம மூடி போட்டு உடனே மூடக்கூடாது அந்த பக்குவம் நமக்கு தவறி போயிடும் ஸோ தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வரும் இப்போ இடைக்கிட இது போல் நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த நெய் ஆயிலெல்லாம் எல்லா இடத்துக்கும் படும் இப்போ இது கூட ஒரு பிடியளவு அளவு மல்லித்தலை புதினா சும்மா நாலு வரமிளகா நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் ஸோ அதுக்காக இப்போ இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரு மூடி போட்டு நல்ல குறைவான தீயில வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சரியாகிடும் எப்போவுமே தண்ணி நிறைய இருக்கும்போது நம்ம மூடி போட்டு மூடக்கூடாது அவ்வளோதாங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக கரெக்டான அளவு தண்ணி வச்சுருக்கோம் கரெக்டான அளவு ரைஸ் போட்டிருக்கோம் பக்குவமாக ரொம்ப டேஸ்டான பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது போல் ஸ்வீட்கான் பிரியாணி நீங்களும் செஞ்சு பாடுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இது கூட நம்ம முட்டை தொக்கு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் எதுவுமே இல்லைனாலும் நம்ம ஒரு சட்னி கூட கூட இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த ஸ்வீட் கார்னோட அந்த ரைஸ் எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவோட மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்